இந்த வேத புத்தகத்திலே நாம் பரிசுத்தம் அடைவதற்குள்ள வழி என்ன? பாவிகளாக இருக்கிறவர்கள் எப்படி பரிசுத்தம் அடைய முடியும்? எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? எப்படி பரிசுத்தமாகவே என்றைக்கும் இருக்க முடியும் என்பதை குறித்து வேதம் விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது. ஒன்று பேதுருடைய புத்தகம் 1:15-16 அதை குறித்து வாசிக்கிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:8 இருதயத்திலே மாசற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். எசேக்கியேலின் புத்தகம் 20:12 20 பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் பரிசுத்தம் என்ற அந்த காரியத்தை மக்களை எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக நாம் எங்கே இருந்து வந்தோம், உலகத்தினுடைய தோற்றம் என்ன, உலகத்தினுடைய அந்த வரலாறு என்ன, ஜாதிகளுடைய தோற்றம் என்ன, ஜாதிகளுடைய வரலாறு என்ன, இன்றைக்கு நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் உற்பத்தி, மக்களுடைய உற்பத்தி, பிசாசனுடைய உற்பத்தி, இந்த மாதிரி உற்பத்திகள் எல்லாவற்றையும் சொல்லுவது மட்டுமன்ற சரித்திரங்கள், பண்டைய சரித்திரங்களை இந்த வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. இது ஏன் முக்கியம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இறைவன் இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை என்ற கொள்கையினாலே பரிணாம கொள்கை வந்தது, எவல்யூஷன் தியரி. குரங்கில இருந்த மனிதன் வந்த கத்திற்குள் பிரியமானவர்கள், நம்மை உண்டாக்கின பரம்பொருள் ஒருவர் உண்டு, அவர் கடவுள் மாத்திரமல்ல நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் தேவையானவைகளை அந்த தகப்பனிடத்திலே போய் கேட்போம், அவரை அண்டிக் கொள்வோம், அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நம்மை அரவணைப்பார், நம்மை தாங்குவார், ஏந்துவார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் உண்டு நமக்கு. நாம் ஏதோ அனாதைகளாக இல்லை, திடீரென்று நாம் வெடித்தெங்கியோ வரவில்லை, திடீரென்று குரங்கிலிருந்து வரவில்லை என்று இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த உலகத்தினுடைய உற்பத்தி, மனுஷனுடைய உற்பத்தி, இந்த சரித்திரம் முழுவதையும் இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. இது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு கான்பிடன்ஸ், நமக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மலர செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த அடுத்தபடியாக இந்த வேத புத்தகமானது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 119 105 இது பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம் என்று 2 பேதுரு 1:19. அப்படியானால் இந்த வேத புத்தகமானது நமக்கு ஒரு வெளிச்சம், ஒரு வழிகாட்டி. இருளிலே அகப்படாதபடி, பாவ படுகொலையிலே விழுந்து விடாதபடி, பிசாசானவனுடைய தந்திரங்களுக்கு நாம் இரையாகாதபடி, நம்மை வழிகாட்டி நடத்துகிற வழிகாட்டி ஒளி இது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற ஒரு நிச்சயம், ஒரு வழிகாட்டி நமக்கு வேண்டும். அதை கொண்டு வந்து கொடுக்கிறது இந்த வேத புத்தகம். அங்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலும் ஆலோசனைகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும் சரி, இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றுக்கும் இந்த வேத புத்தகம் நமக்கு ஆலோசனை புத்தகமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 20:26 அங்கு வேத புத்தகமானது நமக்கு ஆலோசனை தருகிற புத்தகமாக இருக்கிறது என்பதை விசேஷமாக அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் அடுத்தபடியாக நான் பார்க்கும்போது உலகத்தில் இனி வரப்போவது என்ன, வருங்காலம் உங்களுக்கு வைத்திருப்பது என்ன என்று இவைகளை பற்றி வேத புத்தகம் விசேஷ விதமாக நம்மிடத்தில் பேசுகிறது. கண்மூடி தடவி திரிகிறவர்களாக அல்ல, கண் திறந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் காலடி வைத்து நடக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற உலகத்தில் தோன்றின புத்தர் பிரான் மற்றபடி எல்லாருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்களுக்கு என்ன இனிமேல் நடக்கும் என்பது தெரியாது, அப்படி நடந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகத்தில் வந்தபோது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்பதை முன்னதாகவே அறிந்து வெளிச்சத்தில் நடந்து போகிறவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இனி வரப்போகிற காலங்களை பற்றி அறிவதற்கு இருக்கிறது இந்த வேத புத்தகமானது. அடுத்தபடியாக இந்த வேத புத்தகம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆகாரம், ஆவியுடைய ஜீவித்தை பலப்படுத்துகிறது, திடப்படுத்துகிறது. இது ஒரு ஆகாரம். இன்றைக்கு சரீர பிரகாரமான ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிற பிள்ளைகள் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை மறந்து போகிறோம். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை மறந்து போவதனாலே ஆவிக்குரிய ஜீவியம் நம்ம பலவீனம் அடைந்து இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே
பலவீனமான ஆவிக்குரிய ஜீவியும் காணப்படுகிறது இல்லைய, திடனுள்ள பலன் உள்ள வலிமையான ஒரு ஆவி ஜீவன் காணப்படவில்லை. ஏனென்றால் இந்த வேத புத்தகத்தை நாம் ஆகாரமாக உட்கொள்கிறதில்லை. இது நமக்கு ஞானப்பாலாக இருக்கிறது என்று மத்தேயின் 4:4 வாசிக்கிறோம். இந்த வேத புத்தகமானது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த கடைசி நாட்களை பற்றி விளக்கமாக பேசுகிறது. எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறோம். ஆகவே இந்த வேத புத்தகம் இவ்வளவு நான் சொன்ன ஒரு 14 காரியங்கள், அந்த காரியங்களுக்காக மனுஷனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக, தேறினவனாக நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ளவனாக, அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியான இந்த வேத புத்தகம் நம்முடைய முழு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் வேதத்திலே அங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்தை நாம் எவ்வளவு தூரம் இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும், விருப்பப்பட்டு வாசிக்க வேண்டும். வேத புத்தகம் நமக்கு என்ன விருப்பம் இருக்கிறது? ஒரு சமயத்தில் ஒரு பாதிரியார், ஒரு வாலிபர் ஒரு சபைக்கு பாதிரியாக அங்கு நியமித்தார்கள். அவர் அங்கு போனார், நல்ல பிரசங்கத்தை செய்தார். அந்த ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு நல்ல பிரசங்கியார் நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த சபை மூப்பருக்கு அதிக சந்தோஷம். ஆகவே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இவ்வளவு நல்ல பிரசங்கம் என்றார் இந்த பாதிரியார், நம்ம வீட்டு கூப்பிட்டு நல்ல விருந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாள் அவரை வீட்டு கூப்பிட்டார்கள். அவர் ஒரு வாலிபர், அங்கு வீட்டுக்கு போனார். விதவிதமான காய்கறிகளை சமைத்திருக்கிறார்கள். பெரிய இலை போட்டிருக்கிறது. அந்த இலை போட்டு அதுல ஒரு 12-13 விதமான கூட்டுகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிரியார் சொன்னார், என்னமா இவ்வளோ பெரிய இலை, அங்கே 3 குழந்தைகள் தாயும் தகப்பனும் அந்த டேபிளை சுத்தி நிக்கிறாங்களே, ஒருத்தர் உட்கார மாட்டேங்கிறாங்க, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்களேன், இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க பாஸ்டர், அதை நாங்க பார்க்கணும், எல்லாரும் சுத்தி நின்று இருக்கிறாங்க, இவரு சாப்பிடணும். இவ்வளவு காரியங்கள் இல்ல, உங்களுக்கு இவ்வளவு நல்லா பிரசங்கம் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு காய்கறி போட்டாதான் என்ன? சரி, இந்த பாதிரியாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு காயாக சுவைத்து சாதத்தோடு சாப்பிட்டு வந்தார். அப்படி சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிட்டு சாப்பிட்டு வந்தார். ஒரு பக்கம் வந்தார், அங்க ஒரு கடலை பருப்பு துவையில் அங்க இருந்தது, ஒரு சின்ன பருப்பு துவையல். அந்த கடலை பருப்பு துவையல் பார்த்த உடனே இவருக்கு முகம்லாம் கொஞ்சம் இருந்து போச்சு. இந்த கடலை பருப்பு துவையில கொஞ்சம் கூட பிடிக்காது, இது என்ன செய்கிறது என்று தெரியும். அதை எடுத்து எங்கேயாவது தூக்கி எரிந்து விடலாம் என்றால் எல்லாரும் பார்த்துட்டு, இவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, பாக்கெட்டுகளை எங்கேயாவது போட்டு விடலாம் என்றாலும் இங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. சற்று யோசித்து பார்த்த, இந்த கடலைப்பருப்பு துவையல் இருக்கிற வரைக்கும் அவருக்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. அதனால என்ன செய்தார் என்றால், இது எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடணும், இல்லாமல் பண்ணிய வேண்டும் என்றது அப்படியே வலித்து வாயா என்று திறந்து அப்படியே போட்டு விழுங்கி விட்டார். இந்த அம்மா பார்த்தாங்க, மற்ற காய்கறிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இந்த பாஸ்டர் இந்த கடலைப்பருப்பு துவையல் வந்த உடனே அப்படியே எடுத்து விழுங்கிட்டாரு. அப்படியானால் இந்த கடலைப்பருப்பு துவையல் மேலே இவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கணும், அப்படியே வாயிட்டு விழுங்கிட்டாரே என்று இந்த அம்மா நினைத்து குடு 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 என்று ஓடி போய் அந்த கிச்சனில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வைத்திருக்கிற அந்த கடலைப்பருப்பு துவையல் அவ்வளவு வாரி கொண்டது ஒரு பெரிய ஒரு உருண்டையாக பொத்தட்டு போட்டு விட்டார். இவர் முடிந்தது என்று நினைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்த பொத்தட்டு சத்த கேட்டு பார்த்தா பெரிய உருண்டா கடலைப்பருப்பு துவை. இது என்ன என்று இவருக்கு விளங்கவில்லை. சரி, என்ன செய்யறதுன்னு தெரியல இவருக்கு. என்ன செய்வதை ஒன்றுதான் செய்ய முடியும், அதை எப்படியாவது விழுங்கி தொலைய வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அதனால வாயாகலமாக திறந்தார், அதை அப்படியே எடுத்தார். அந்த வாய்களை ரொம்ப கஷ்டப்பட்டு திணித்தார், ஒரு கையில குத்தினார். எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த விளக்கனை குடிச்ச மாதிரி முகம் அதை விழுங்கி அப்பாடான்னு விழுங்கி விட்டார். இந்த அம்மா கணவனை கூப்பிட்டாங்க, என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய துவையில் அப்படியே ஒரே வயலை வாங்கிட்டாரு. இந்த பாஸ்டருக்கு இந்த கடலைப்பருப்பு துவையல் மேலே இவ்வளோ இஷ்டன்னு சொன்னேன், நான் கடலைப்பருப்பு துவையிலேதாவது போட்டிருப்பேன், வேற ஒன்றும் வச்சிருக்க மாட்டேனே. அதனால இப்போ கடலைப்பருப்பு துவையல் இல்லை, கடலைப்பருப்பும் வீட்டில் தீந்து போச்சு. நீங்கள் சீக்கிரமாக ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் கடலைப்பருப்பு வாங்கிட்டு வாங்க, நான் வானிலையை வச்சு அடுப்பில் வச்சிருக்கிறேன் ரெடியாக. நீங்கள் வந்த உடனே மழை மழைனு போட்டு அதை வறுத்து சீக்கிரமாக அதை என்ன செய்யணும், கடலைப்பருப்பு துவையல் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டலாம் பாஸ்டர் சாப்பிடட்டும், ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டினாங்க. இந்த சத்தை இவருக்கு கேட்டுட்டு
நல்ல வேளை ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த கடலைப்பருப்பு ஒரு வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டு இலைய முடித்தார். இந்த வேத புத்தக சில சமயத்துல நமக்கு கடலைப்பருப்பு துவையல் மாதிரி இருக்குதா? ஏதோ கிறிஸ்துவலாக இருக்கிறோம், இதை படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் சொன்ன இந்த 14 விசேஷமான காரியங்களும் இதுல இருக்கிறதே. அப்படி என்றால் இந்த வேதத்தை நம்ம எவ்வளவு ஒரு உருக்கமாக, எவ்வளவு ஒரு விசேஷமாக இந்த வேதத்தை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேதத்தை அப்படி ஆவலோடு நாம் படிப்பதற்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? இன்னொரு கதையை நான் வாசித்தேன். கடலை வேர்க்கடலை பருப்பு செய்கிறது ஒருவருடைய வேலை. அந்த வேர்க்கடலை பருப்பி அந்த பருப்பி செய்வதற்கு வெள்ளக்கூழ் காய்ச்சணும். அதில் அந்த நிலக்கடலை போட்டு அதை அந்த பருப்பியாக செய்வார்கள். அந்த வீட்டில் ஜோ என்ற ஒரு சிறு பையன். அந்த பையனுக்கு வெள்ளைக்கூழ் என்ற வெள்ளக்கூழ் என்றால் ரொம்ப ஆசை. அதை அப்படி அள்ளி அள்ளி குடித்து விடுவான். அது அள்ளி அள்ளி சிறு பிள்ளையில் குடித்தால் எப்படி? அதனால அவர்கள் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் அவனுக்கு கை கட்டா தூரத்தில் வைத்திருப்பார்கள். ஒரு நாள் அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் போய் வேலை கடையில் ஜாமான் வாங்கிட்டு வர்றப்பா, நீ வந்து பத்திரமா விளையாண்டுட்டு இருக்கு, எங்கேயும் போகாத வீட்டில் இரு, அந்த வெள்ளைக்கூழெல்லாம் எடுத்து குடிக்காத, நான் வரும்போது உனக்கு பலூன் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, இந்த பையன் போய் வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுருந்தான். பையன் வீட்டுக்கு முன்னாடி விளையாண்டுருந்தானே ஒழியா மனதெல்லாம் எங்கே இருக்குது? அந்த வெள்ளைக்கூழ் மேலே தான் இருக்குது. ஓடி வந்தான், ஒரு சின்ன ஸ்டூலை போட்டான், அப்புறம் ஏறி பார்த்தா அது எட்டலை. சரி, அம்மா தான் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, இன்னும் வெளியே ஓடினான். திரும்ப விளையாண்டுருந்தான், விளையாண்டானே ஒழியா உள்ளமெல்லாம் அந்த கூழின் மேலே தான் இருக்குது. மறுபடியும் ஒடியாந்தான், இன்னொரு ஸ்டூலை போட்டான், அந்த ஸ்டூல் மேலே ஏறினான். அதை அப்படி எட்டி பார்த்தா அந்த கூழ் இருக்கு, அடியில் இருக்கு. அதை பார்த்தான், அது எட்டலை. சரி, அம்மா தான் இங்கே வந்து கூழை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களேன்னு அவன் வெளியில் போய் விளையாடினான். விளையாடினானே ஒரியா மனதெல்லாம் இந்த கூழ் மேலே தான் இருக்குது. திரும்ப ஓடி வந்தான், இன்னொரு ஸ்டூலை போட்டான், அது மேலே ஏறினான். அப்போ நல்லா தெரியுது அந்த கூழ். அப்படி அது மேலே நின்று அப்படியே கையை விட்டு பார்த்தான், கையை அப்படியே காலை எம்பி 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 விட்டு பார்த்தா அந்த கூழ் பக்கத்தில் வந்து இன்னொரு 1 இன்ச்சு தான், அப்படி எடுத்து விடலாம் அப்படின்னு ஒரு எக்கி எக்கி தான் பொத்துன்னு உள்ளே விழுந்துட்டான். அப்போ அங்கே அந்த பாத்திரத்துக்கு மேலே ரெண்டு கால் வெளியே நிற்கிது. அம்மா அப்பா வந்து ஜோ ஜோன்னு வந்தாங்க. நல்ல வேலை ஜோ ஜோன்னு வந்து பார்த்ததுன்னா ஜோ எங்கேயும் காணா, அம்மா பார்த்தாங்க கால் அங்கே வெளியே தெரியுது. உடனே ஓடி போய் அவனை தூக்கி என்ன செய்தார்கள், தூக்கினா அவன் நல்ல வேலை செத்து போயிருப்பான், அப்போ தான் விழுந்தான். தூக்குன உடனே அவன் முடியெல்லாம் மேலெல்லாம் வெள்ளம் வழியுது, அவன் மூச்சு திணறி அப்படியே திணறி கொண்டிருக்கிறான். அப்படி திணறி கொண்டிருக்கும் போது அந்த வெள்ளத்தை வலிச்சு இப்படி இப்படி வலிச்சு இப்படி புகழா சந்தோஷம் வலிச்சு வலிச்சு நக்கி நக்கி தின்று கொண்டிருந்தான். அவ்வளோ ஒரு இன்பம். நான் யோசித்த வேதத்தில் ஆண்டவர் சொல்கிற, வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சி, நான் தேனி பார்க்கலும் வேதத்தை அதிகமாக விரும்புகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி ஒரு சந்தோஷத்தோடவா நாம் வேதத்தை படிக்கிறோம்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை நாம் படிக்கும் போது அநேகருக்கு இருக்கிற ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டிய அவசியம் இல்லை, புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும் என்ற ஒரு கொள்கை இன்றைக்கு பரவலாக இருந்து வருகிறது. சில சபைகள் அதை வற்புறுத்தி பேசுகின்றது. ஓ, நீங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து பேசுறீங்க, அது நமக்கு தேவையில்லையே, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம், இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம், நமக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும். இந்த கொள்கை எங்கே இருந்து வந்தது என்று எனக்கு விளங்கவில்லை. இந்த கொள்கை வேறு எந்த நாட்களிலும் இருந்ததாக நான் சரித்திரத்தில் வாசிக்கல. என்றாலும் இதனுடைய காரியத்தை நான் வாசிப்போம். இந்த வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரித்திருக்கிறதா? வேத புத்தகங்களில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் வாசிக்கிறோமா? யாராவது சொல்லுங்க, வாசிக்கிறோமா? சரி, இந்த வேத புத்தகத்திலெல்லாம் கடவுளாலே எழுதப்பட்டது இல்லைங்களா? இந்த வேத புத்தகத்துக்கு மத்தியில ஒன்று இருக்கிறது, ஒரு 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 தாள். இந்த தாளில் புதிய ஏற்பாடுன்னு எழுதியிருக்குது.